வெல்கம் டு போனாஸ் கைமனம். நீ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் வெரைட்டி கால் பண்ணலாம். நீ நிறைய டிஃபன் பண்ணியிருப்பீங்க, அரிசி பா பண்ணியிருப்பீங்க, ரவா பா பண்ணியிருப்பீங்க, சேங்காய் பா பண்ணியிருப்பீங்க, கோபுர உப்மா பண்ணியிருப்பீங்க, அவரு பா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற பொரி உப்மா அது நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பொரி உப்மா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். எல்லா பொரியும் நனையணும். வாசனையா இருக்கு, பயங்கரமாக இந்த பொரியோட வாசனை செமையா வருது. இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சோம். அடியில் தண்ணி தேங்கும். சொல்லு உப்புமா தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, வேறு எதாவது நெக்ஸ்ட் வேணா அந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, கருவேப்பிலை. இன்னொன்று கேரட் வந்து சும்மா மேலே லாஸ்ட் வந்து துருவி போடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இது வந்து மஸ்ட் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஏன்னா இது வந்து பொரி உப்புமாக்கு மேலே வந்து இந்த ஆரஞ்சு கலர் அப்படி போட்டிங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசங்க சாப்பிடுறவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. நமக்கு சத்தும் கூட கேரட் வந்து உடம்புக்கு நல்லதுதான் சொன்னால் அதனால் வந்து சத்தும் கூட நல்லா இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து இப்போ தாளித்து எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் எல்லாம் அதுக்கு அவசியம் கிடையாது, நார்மல் குக்கிங் ஆயில் தான். சும்மா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன் பொட்டுக்கடலை. ஏன்னா இது நல்லா இருக்கும், இந்த பொட்டுக்கடலையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது சும்மா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ பருப்பு வந்து போட்டுருக்கு. வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு போடுறேன், அப்புறமா பொரி போட்டதால் பாக்கி போட்டுச்சுன்னா. இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ஆயிருக்கு பாருங்க, ஒரு பாதிக்கும் கம்மியாயிருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடணும். இந்த பொரி பொறுத்த மட்டும் இல்லை, இது வந்து அரிசி பொரின்னு சொல்லுவோம். இதில் வந்து கொஞ்சம் வந்து லேசான ஒரு உப்பு இருக்கும், அதனால் வந்து நீங்கள் உப்பு கொடுக்க ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். வெங்காயத்துக்காக நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்துக்கு மட்டும் உள்ள உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை ஆட் பண்ணி எல்லாம் கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதும், ஏன்னா அந்த பொரியிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் இப்போ இந்த கேரட் வந்து ஒரு துரு தூவி விட்டுறேன். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டுருவோம். பொரி உப்புமா ரெடி. இப்போ நம்ம கலர்ஃபுல் உப்புமா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கு. இதில் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் போட்டு, ஏன்னா இதுக்கு தேங்காய் சட்னி தான் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் ஆகும். ரொம்ப லைட்டான ஒரு உப்புமா தான், ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு. சாயி கொடுத்தது பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி எஸ்பெஷலி செமையா இருக்கு. அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பார்த்தா இந்த உப்புமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து அரிசி பொரி உப்புமா, இது ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த உப்புமா பார்த்து மட்டும் ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ரொம்ப வந்து ஹெவியா இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து சப்போஸ் நம்ம பிரெஞ்சு
சாப்பிடறது லீவ் நாளில் வந்து பிரெஞ்சு மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 4-5 மணிக்கு வேறதானே லைட்டாக சாப்பிடணும் போல இருந்தீங்க அப்புறம் இந்த பருப்பம் பண்ணீங்கன்னா ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். தக்காளி பண்ணிடலாம், நீ அந்த பொரிய வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு தாளிச்சிங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும், சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தாளிச்சு பண்ணிங்கனாலே வெந்துடும். சரி அவசியம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்புமா அப்படின்னோடனே ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் தெரியல, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லா உப்புமாவுமே நல்ல டேஸ்டியான உப்புமா தான். அதே எல்லோரும் உப்புமா அப்படின்னாலே ஒரு குண்டத்துக்கு போடுற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்ஸ் இருக்கு, உப்புமா வச்சு அவ்வளோ ஜோக்ஸ் வருது. இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் நிறைய ரவுண்ட் அடித்த ஒரு ஜோக் ஒன்று வந்தது. எப்படின்னா ஒருத்த வந்து உப்பு விற்க போனான்னா மழை பெஞ்சு நனைஞ்சு போயிடுவியா, நடந்து உப்பு விற்க போகும்போது மழை பெஞ்சுது, மாவு விற்க போனான்னா காத்தடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே அந்த பழமொழியே சொல்லுவாங்க, இது மாவு விற்க போனேன் காத்தடிச்சு, உப்பு விற்க போனேன் மழை பெஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து சிலருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்து டிஸ்டர்ப்டாக இருந்து அவங்க எதுவுமே கைப்பிடி வரல, எது பண்ணாலும் பிரச்சனை வருது அப்படிங்கிற போது இந்த பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. அதையே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க, உப்பையும் மாவையும் சேர்த்து ஒரு உப்புமா கிளறி பண்ணிடு, ஸ்விக்கிலையும் அது தானாக ஓடி போயிடும் பறந்து போயிடும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த பழமொழியை கூட இது பண்ணி அழகாக அதை ஒரு இது பண்ணிட்டு அது ஒரு கோட் மாதிரி லைஃப் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைஃப் கோர்ஸ் மாதிரி நீ வந்து கஷ்டப்படாத, உப்பையும் மாவையும் சேர்த்து உப்பு மாவாக பண்ணி வித்துரு அப்படின்னு. எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் நான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், வணக்கம்.